இறைவன் நாமும் ஒருக்கலும் வேற வேற கிடையாது. அதாவது நம்மளுடைய மாயா தோற்றம், புரியுதா? ஜீவருக்கு ஒரு மாயா தோற்றம் இருக்கு. என்ன தோற்றம்? அஜ்ஞானம் என்ற ஒரு தோற்றம் இருக்கு. அப்ப அது வரைக்கும் நமக்கு அஜ்ஞானம் தான். அந்த பரமாத்மாவை பற்றியோ ஜீவாத்மாவை பற்றியோ நமக்கு தெரியாது. தெரியாத வரைக்கும் அந்த அஜ்ஞானத்தில் இருக்கும் போது அந்த ஜீவன் என்ன செய்யும்? நானும் இறைவனும் ரெண்டே என்று சொல்லும். அதனால தான் ரெண்டு ஞானம் இங்க இருக்கு, ஒன்னு பரஞானம் ஒன்னு அபரஞானம், புரியுதா? இந்த பரஞானம் என்று சொல்வது குரு உபதேசம் தருகிறார். இப்ப நான் உங்களுக்கு உபதேசம் தருகிறேன், நீயும் இறைவனும் ஒன்று. இப்ப நீ எப்படி இந்த யோகா செய்து செய்து கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? அங்க குரு அனுபவம் உள்ளவன் தானே சொல்லுவான், அனுபவம் இல்லாதவன் சொல்ல மாட்டானே. அப்ப அனுபவம் உள்ளவன் சொல்லுறான், எப்படி சொல்லுறான்? நானும் இறைவனும் ஒன்று. அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? நம்ம தலைக்குள்ள ஏற்றி வைக்கணும், இறைவனும் நானும் ஒன்று. தலைக்குள்ள ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு என்ன செய்யணும்? இந்த யோகையை செய்து 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 வரும்போது உங்களுக்கு தெரியும், புரியுதா? ஏன்னு சொன்னால், இப்போ இங்கேருந்து நாகர்கோவில் வடசேரி ஜங்ஷன் வரைக்கும் போனோம் உங்களுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் வடசேரி ஜங்ஷனே நீங்கள் பார்க்கல. ஏன்னா அந்த வடசேரி ஜங்ஷனை தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து சொல்லுவான். அப்போ அவன் சொன்னால், நான் வடசேரி ஜங்ஷன் வரை போகணும் சாமி, நீங்கள் போய் நீங்கள் போய் பார்த்தீங்களா இல்லையா, என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. அப்போ அங்கே வந்துட்டு பின்ன நம்ம சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? அண்ணாத்துறைக்கு சிலை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சந்தை இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அந்த ஒரு கார்னர் இருக்கு, இப்படி குறை காரியங்கள்லாம் சொல்லு. அப்போ காணாதவன் என்ன, நீ கண்டிட்டா என்ன ஒரு கேள்வி கேட்டா பதில் இல்லை. கண்டதாலே சொன்னோம். அதே டைம்ல நீங்க என்ன செய்யணும்? வடசேரிக்கு நான் போறேன், அப்ப இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி போகும்போது அந்த ஏரியாலாம் பார்க்கும்போது நம்ம சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். ஞாபகம் வந்த அடுத்த செகண்ட் என்ன, நீங்கள் போகிற அந்த இடத்த உங்களுக்கு நான் அதுவும் சொல்லிவிட்டேன். சொன்ன உடனே நீங்கள் ஆட்டோக்காரன் போகிற சமயம் சொன்னால், ஏ நில்லு எனக்கு இங்கே தான் போகணும், பிடிச்சி விட்டது. அதே மாதிரி தான் ஒரு குரு உபதேசம் முதல்ல பரஞானம், இரண்டாவது ஞானம் என்ன? அபரஞானம், நீங்கள் கண்டுபிடிப்பது. இந்த அபரஞானத்தில் வரும்போது இந்த பரஞானமும் அபரஞானமும் கூட ஈக்குவல் ஆகும், ஒன்றா, புரியுதா? அடுத்தது நீங்க இறைவன்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்காது. நீங்க வந்துட்டு நீங்க அதாவது கேள்விக்கு பதிலே இங்க வராது. அதாவது மன இருக்கும் வரைக்கும் உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்காது. அதனால்தான் இது சூனிய நிலை என்று எல்லாவரும் சொல்லியிருக்கு. மன அற்ற ஒரு நிலைக்கு வரும்போது தான் உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். நீங்கள் முதல்ல ஒரு கேள்வியை நினைக்கிறீங்க, ஓகே, அந்த அவன் கேட்டாச்சு, சொல்லியாச்சு, அது தப்பு, அது அஜ்ஞானம். அது நீ இப்ப சொல்லுது அஜ்ஞானம். ஏன்னு சொன்னா, இப்ப இந்த ஜீவன் வளரவில்லை, ஜீவன் வளராத காலம் வரைக்கும் நான் சொல்லுத வந்துட்டு நீங்க கேட்கதமான. ஜீவன் வளர்ச்சி அடையும் போது நான் சொல்லுவேன், ஜீவன் வளர்ந்த ஜீவன் சொல்லுவேன், நீ வளர்ச்சி அடைஞ்சாச்சு. ஒரு தாய் என்ன சொல்லும்? உள்ள வந்துட்டு கேட்டுட்டே இருக்கு, அம்மா நான் என்னைக்கு வளருவேன். அப்போ அவங்க நல்ல ஆகாரத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து வரும்போது ஒரு நாள் மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆகணும்னா நேரம் பிடிச்சி மூலையில் கொண்டு இருப்பாங்க, பக்கா நீ வளர்ந்துட்டேன்னு சொல்லி. அதே மாதிரி தான் குருவுக்கு முன்னே இருந்து நீங்கள் சாதனை பண்ணி பண்ணி இது கேட்டு கேட்டு வரும்போது உங்களுடைய அனுபவ ஞானத்தில் வரும்போது குரு சொல்லும், பக்கா நீ வளர்ந்துட்டேன். அது வரைக்கும் நீங்கள் வளரல. நம்ம வேற இல்லை, உண்மை ஒன்றே தான். ஏன்னா அந்த பாவனை வேறையாக இருக்கு. ஏன்னா உங்களோட உள்ள அகம் இருக்கு,
அகம் இருக்கு, ஈகோ இருக்கும் வரைக்கும் நம்ம ரெண்டாக தான் இருப்போம். இந்த ஈகோயினால தான் நமக்கு ரெண்டானது. நான் ஈகோ எப்போ ஆரம்பம், இந்த கேவல கும்பகோணம் நம்ம நேரமே சொல்லியிருக்கோம். அந்த கேவல கும்பகோணம் உங்களுக்கு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஈகோ ஆரம்பம், அல்லாமல் அறவே செய்யாது. அப்போ என்ன அது கூடிட்டே இருக்கு. ஏன்னா யோகி என்ன சொல்றான், நீ மௌனத்துக்கு போ, மௌனத்துக்கு போ. ஏன், உன்னுடைய ஆணவத்தை அழி 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 அழி. ஆணவம் என்று சொல்லுவது என்ன, ஆணவம் சொன்ன அகங்காரம் அல்ல ஆணவம், ஆணவம் வேறு அகங்காரம் வேறு. ஆணவம் என்று சொல்வது நானும் இறைவனும் ரெண்டே, அதுதான் ஆணவம். அந்த ஆணவத்தில் தான் மும்மலம் இருக்குது, ஆணவம் கர்மம் மாயை மூன்று கூட சேர்ந்தங்க இருக்கு. பின்ன ஜென்மத்துக்கு நமக்கு கூடிட்டே வரும். ஏன்னா நானும் இறைவனும் ஒன்றே என்று எப்போ முதல் தெரியும், முதல்ல தெரியும் உங்களுக்கு. எப்போ உங்களுடைய காதில் அந்த ஓங்கார நாதம் கிடைக்க தொடங்குதோ அப்போமே நீங்கள் என்ன செய்யணும், அம்மா புள்ளி போட்டுடணும், நானும் இறைவனும் ஒன்றே. அந்த புள்ளி நம்ம போட்டுடணும், ஏன்னா நானும் இறைவனும் ஒன்றே. பின்ன அது கழிஞ்சு என்ன செய்யணும், அந்த நாதத்தையே கேட்டு 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 அந்த உச்சநிலைக்கு வருது. புரியுது இல்லையா? அது என்னான்னு சொன்னால், ஒரு வேட்டாவளியை வந்து ஒரு புழு எடுக்கிறோம். வேட்டாவளின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பக்கி இருக்கு, அது வந்துட்டு டைரக்டாக முட்டை போட்டு என்ன செய்யாது, அங்கே என்னது வேட்டாவளி தமிழில் என்ன குழவி குழவி. புரியுதா? அது என்ன சொல்லுவோம் செய்துச்சுன்னா, அந்த புழுவை கொண்டு வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி பண்ணையெல்லாம் போட்டு அடைச்சி வைக்கும். அடைக்கிறதுக்கு முன்னே என்ன செய்யும், டபான் நல்ல ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு ஒரு கொட்டை கொடுக்கும். கொட்டுங்கன்னா தெரியும் இல்லையா, நல்ல ஒரு ஊணும். ஊணதும் அந்த புழு நல்லா பிடைக்கும், வலி வலி எடுத்து பிடைக்கும். உடனே இந்த மண்ணை போட்டு அடைச்சிடும். அடைச்சிட்டு அது என்ன செய்யும், அந்த வலியோடு அந்த புழு அப்படியே இந்த இதை இந்த இதை நினச்சிட்டே இருக்கும். இந்த வேட்டாவளியன்னா நினச்சிட்டே இருக்கும். இந்த வேட்டாவளியை நாங்கள் என்ன செய்யுது, ஹ்ரீம்னு சொல்லி சவுண்டை போட்டுகிட்டே இருக்கும். அந்த இடத்துல இங்கே அந்த கூடை சுற்றி சவுண்டை போட்டுகிட்டே இருக்கு. எப்போ அப்படி வரும், வெளியில் போயிட்டு ஆகாரத்தை எடுக்கும், வீட்டில் வந்து சவுண்டை போடும், இப்படியே செய்துட்டே இருக்கு. இந்த சவுண்டை கேட்கும்போதே இந்த புழு என்ன செய்யும், இந்த கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுக்கும், இந்த வேட்டாவளியுடைய கான்சன்ட்ரேஷன் அதுக்கு இருக்கே, அதை அப்படியே நினச்சி 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 அதாகவே அது மாறும். டபா அந்த கூடை உடைக்கும், அதுவும் கூட வெளியில் வரும். அதே மாதிரி தான் ஒரு யோகிக்கு ஒரு கொட்டை போடுறோம், ஒரு யோகா ஒரு பக்க ஒரு சிஷ்யனுக்கு நம்ம என்ன செய்யணும், குரு என்ன செய்யணும், ஒரு கொட்டை போடுறான். எப்படி கொட்டு போடுறான், நீயும் இறைவனும் ஒன்று, அதான் கொட்டு. இப்போ புரியுது, அந்த நினைவில் என்ன செய்யும், நானும் இறைவனும் ஒன்றே, ஐ ஆம் தட், ஐ ஆம் தட், ஐ ஆம் தட். அதனால் தத்துவமசி 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 என்று அது நினைச்சிட்டே வரும். அப்படியே நினச்சி 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 வரும்போது எந்த சிந்தை வந்தாலும் இதல்ல அதல்ல இதல்ல அதல்ல. அதான் ராமகிருஷ்ணர் சொல்வார், நான் காளியை நினைத்து நினைத்தே நான் காளி ஆகிட்டேன்னு சொன்னேன். அப்படிதான் எல்லாருக்கும். அதனால தான் இந்த காளி பிரத்யட்சமாகும் போதும் ராமகிருஷ்ணர் என்ன சொல்வார், நானும் நீயும் ஒன்று, நான் காளி நீ காளி, நான் காளியை நினைச்சுதானே நீ வந்த, அப்போ காளியும் காளியும் ஒன்று தான். புரியுது இல்லையா? அப்போ ஜீவாத்மா இந்த ஒரு கொட்டு கிடைக்கும். எப்படி கொட்டு வருது, ஒரு குருவினுடைய கொட்டு கிடைக்கும். அந்த கொட்டு இட்டது என்ன செய்யும், அதே நினைக்கும். அதுதான் மெடிடேஷன், தியானம். அப்போ இந்த குழவி குழவி கொட்டியது என்ன செய்யும், மண்ணை போட்டு அடைக்கும் போது அந்த புழு என்ன செய்யும், அதே தியானத்தில் இருக்கும். எப்படி தியானத்தில் இருக்கும், இந்த குழவியே நினச்சி நினச்சி தியானத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு யோகி குரு என்ன சொல்லிக் கொடுக்குறான், சிஷியனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான், தத்துவமசி நீயும் அவனும் யார் ஒன்று. அப்போ அந்த நினைவிலே நம்ம என்ன செய்கிறோம், தியானத்திலே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு கொட்டு கிடைக்கல, கொட்டு கிடைக்காதுக்கே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அதான் கொட்டு கூட தகுதி மாதிரி நல்லா இருக்கு. அதே நினைச்சு 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 என்ன செய்வீங்க, என்ன சொல்லுங்கோ, ஒரு காரியம் உண்டு, நான் கொட்டு தருவேன், தந்தால் என்ன செய்ய தெரியுமா, உனக்கு ஹஸ்பண்ட் அவ்வளோந்து எனக்கு கம்பு எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா நான் சும்மா இருந்த பிள்ளை இப்போ இருந்து இப்படி 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 ஆட்டிகிட்டே இருக்கிறேன். ஏன் சும்மா இருந்த பிள்ளை என்ன செய்யுது,
நான் இப்போ தலையில் பிடிச்சி ஒரு டச் பண்ணும் போது உனக்கு அந்த நிலைக்கு வரும். அதே தவிர என்ன ஆகும், சும்மா இருந்த பிள்ளை இந்த பிள்ளை யோகா படிக்க போய் போய் தலைக்கு வட்டாயிட்டுன்னு சொல்லு, பெண்டில் ஆயிட்டுன்னு சொல்லு. அது ஆகாமல் இருக்கிறது தான் உங்களை தான் இப்போ கொட்டாது. என்னைக்கு கொட்டணும்னு ஆசை வருதோ அந்த டைமில் வாக்கு உடனே ஒரு கொட்டி போடும், அந்த கொட்டு உங்களுக்கு தாராளம் போடும். அதாவது மென்டல் மாறி போகட்டும். அதாவது ஒரு காரணம், இந்த சுகம், அதாவது நான் சொல்ல இந்த சுகத்தை அனுபவிக்கும் போது, இப்போ ஒரு உதாரணம், இந்த சுகம் அனுபவிக்கும் போது இந்த கண்ணினுடைய எஃபெக்ட் மாற்றம் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய கண்ணுக்கு முன்ன வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரல் தளத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாமே பார்க்க முடியும். பின்ன நம்மளுடைய மனம் சொல்லுவதே அந்த பிரம்ம உலகத்தில் போயிட்டே இருக்கு. இப்போ ஒருவன் இப்படியே இருந்துட்டு பல பல தேவதைகளும் தெய்வமாரும் எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க, நம்ம எல்லாம் பேசிகிட்டே இருப்போம். வீட்டில் எங்கே என்ன நடக்கும், வீட்டில் என்ன நடக்கும், சே இவன் வந்துட்டு மெண்டலாக சுற்றிட்டு போகட்டது, நாங்கள் மெண்டலோடும் கிடையாது. அதுதான் உங்களுக்கு இந்த நாதம் கிடைக்க சொல்லுவோம். இந்த நாதம் கேட்டு கேட்டு வரும்போது இது எல்லாமே கிடைக்கும். இந்த சவுண்ட் அண்ட் லைட், காட் இஸ் சவுண்ட் அண்ட் லைட்னு சொல்ல காரணம், இந்த நாதம் நம்ம கேட்டு 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 வரும்போது இந்த நிறைய, அதாவது மூலாதாரம் தொட்டு சகசார பத்மம் வரைக்கும் 7-14 உலகங்கள் இருக்கு. அதாவது நாபிக்கு கீழே, அதாவது மூலாதாரத்துக்கு கீழே உள்ள, அதாவது பெருவிரல் வரைக்கும் கீழ் உலகங்கள் 7, அதலம் விதலம் சுதலம் பாதாளம் இப்படிப்பட்ட 7 உலகங்கள் அங்கே இருக்கு. ஏன்னா மூலாதாரத்திலிருந்து மேல் உலகம் 7, புரியுதா? அதில் அதில் யாக்கும் மூலாதாரத்தில் யார் இருக்கா, பூலோகம், புதர்லோகம், புதர்லோகம் எழுதுங்களா, புதர்லோகம், மகர்லோகம், மகர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். எழுதிங்களா, எல்லாம் எழுதுறீங்க இல்லையா? புரிஞ்சுதா? அப்போ மூலாதாரத்திலிருந்து கீழே வந்துட்டு அதலம் விதலம் சுதலம் தலாதலம் தலம் லாஸ்ட்ல பாதாளம், அத்தனையிலும் கீழே இது ரசாதலம். அதலம் விதலம் சுதலம் எழுதுங்க, அதலம் விதலம், அதாவது மூலாதாரத்திலிருந்து கீழே பெருவிரல் வரைக்கும். அதனால இந்த இடங்கள்ல யாரும் கூட தியானம் பண்ண மாட்டாங்க. அதலம் விதலம் சுதலம் மகாதலம் தலாதலம் பின்ன ரசாதலம் பாதாளம். ஆசிரியர் அதான் பெருவிரல் பாதாளமாகும். இந்த லோகம்